ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு குட்டி கதை பார்க்க போகிறேங்க. ஒரு காட்டில் வந்து ஒரு புளி இருக்குதுங்க, அது பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குதுங்க. அந்த கிராமத்துலேருந்து அஞ்சு மாடு வந்து டெய்லியும் அந்த காட்டுக்கு போய் மேய்ஞ்சிட்டு வருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பச்சை பசியல் புல் இருக்கிறதுனால இந்த அஞ்சு மாடும் ஒற்றுமையாக போகுங்க, ஒற்றுமையாக அங்கே சாப்பிட்டு ஒற்றுமையாக திரும்பி வந்துட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் இந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சுங்க. நாலு அஞ்சு பேர் நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இந்த அஞ்சுக்கு சண்டை வந்துருச்சுங்க, அதனால் தனித்தனியாக மேய போயிடுச்சு. இதே மாதிரி இருந்த புலிக்கு ஒரே கொண்டாட்டங்க, ஓகே இன்றைக்கி நாம் ஒவ்வொன்றா வேட்டையாடிடலாம் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா வேட்டையாடிடுச்சுங்க. இது மூலம் நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றுமையாக இருந்தால் தாங்க நம்ம எதுலேயும் ஜெயிக்க முடியும். ஒற்றுமை இல்லாமல் பிரிஞ்சு போயிட்டோம்னா நம்மளால் ஜெயிக்கவே முடியாதுங்க. உங்களுக்கு இந்த கதை எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ்